ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து பொமிக்ரானேட் பிக்கிங்க்கு வந்திருக்கோம். ஒன் டே ட்ரிப்பை விலாகை பார்த்து தான் நாங்களே வந்தோம். அவங்க வந்து பொமிக்ரானேட்லாம் பார்க்கும்போது அழகழகாக பெருசு பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் உள்ளே வரும்போதே அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோ கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு, வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா அவ்வளோ பெருசு பெருசாக அவங்க காமிச்ச மாதிரி பெருசு பெருசாக இல்லை, பட் வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நிறைய இது ஆனால் கெட்டு போயிடுச்சு, அவங்க சொன்ன மாதிரி நிறைய கெட்டு தான் போயிடுச்சு, நிறைய பூச்சியெல்லாம் வந்துருக்கு. பட் எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கிடச்சிச்சு, அதை வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். இன்னும் நாங்கள் சரி கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். என் பொண்ணு அங்கே இருந்துட்டு இருந்தால் டாண்டலின் பூ ஊதிட்டுருக்குறா. சொன்ன மாதிரி பெருசு பெருசாக இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இங்கே பாருங்க அவ்வளோ இந்த ரெட்டிஷாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லை. அவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில, ஆனால் பிக்சர் எஃபெக்ட்டுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் விளைஞ்சது மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்து எடுத்திருக்கோம். ரொம்ப எடுக்கிறதுக்கும் ஐடியா இல்லை, கொஞ்சம் எடுக்கலாம் தான் எடுத்துகிட்டு வந்தோம். பட் இங்கே பார்த்தாலே இருக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி நிறைய பூச்சி இருக்குது, நிறைய வெடித்து வேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று பறிக்கிறோம், இப்போ தான் அது பக்கத்துலேயே ஒன்று வெடிச்சிருக்கு, நிறைய பூச்சி வேறு இருக்குது. ஆனால் சரி, இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து கலிஃபோர்னியா வந்துட்டு இந்தியா யூஎஸ்கே வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிக்கிங்னே வந்திருக்கோம். சரி, லாக்டவுனில் எங்கேயுமே போகலை, சரி பாப்பாக்கும் இது வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்ச மாதிரி இருக்கும், நம்ம ஊரில் ஏதோ நம்ம மரத்தில் வீட்டிலேருந்து பறித்த மாதிரி இதை கொஞ்சம் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே இதில் பார்க்கும்போது அழகாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு திருப்பி பார்த்தா இந்த பூச்சி இருக்குது, சில சமயம் இப்படி கையை விட்டாலே வந்து கெட்டு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் விளைஞ்சதாக நல்லாயிருக்கு, ஆனால் அந்த பூச்சி இருக்குது. தட்டி விட்டு பார்த்தா கொஞ்சம் அது நல்லா தான் இருக்குது, ஆனால் சும்மா ஒரு பூச்சி சுற்றிட்டு இருக்கோம். இந்தா நல்லாயிருக்கு பாருங்கள், நல்லா விளைஞ்ச மாதிரி தான் இருக்குது. வெயிலுக்கு ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெருசு, கொஞ்சம் பெருசாக இப்போ எங்களுக்கு உள்ளே போக போக கொஞ்சம் கிடைக்குது. உள்ளே வந்து வெளியே வாசலில் வரும்போது ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு வேணா போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் வந்து பாருங்கள், நல்லா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. ஃபஸ்ட் டைம்னால எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு வந்து ஒரு இது பறிக்கிறா, ஃபஸ்ட் டைமாக கை வச்சுருக்கா, சரி அதை பறிச்சிரு நீயே பறி அப்படின்ட்டு வச்சுருக்கோம். காய மட்டும் பிடிச்சு நீ பின்னாடி பிடிச்சு அப்பா பிடிச்சிக்கிறேன். காய மட்டும் இல்ல, பறிச்சாச்சு. சொல்லு, பறிச்சிட்டியா? சரி நீ பறிச்சிட்ட, ஓகே கவர்ல போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்தோம். இந்த செடி ஃபுல்லாக நிறைய இருக்குது, சிலது வெளிச்சிருக்கு, நிறைய நல்லாவும் இருக்குது, நிறைய நல்லாவே இருக்குது. நாங்கள் வந்து ஒரு தப்பு என்ன பண்ணிட்டோம்னா, ஆரம்பத்தில் ஒருவேளை காயே இருக்காதுன்னு கிடச்சதுன்னு கொஞ்சம் பறிச்சிட்டோம். பட் உள்ளே பார்த்தா இன்னும் பெருசு பெருசாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் இனி வந்தீங்கன்னா அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறாங்கன்னா மொதல் வந்து பாருங்கள், ஏன்னா வந்து பார்த்தா தான் தெரியும் நிறையவே இருக்குது. அவங்க இல்லவே இல்லைன்னாங்க, ஆனால் உள்ளே நிறைய இருக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் பூச்சி, அவங்க அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பூச்சி இருக்கதா செய்யுது, நிறையவே இருக்குது. ஸோ பார்த்து அதை தட்டி விட்டுட்டு, குச்சி வச்சு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பறிங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பொமிக்ரானேட் பிக்கிங் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பம்ப்கின் பேட்ச்ன்னு அந்த நிறைய பம்ப்கின்ஸ் வச்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஹாலோவீன்னால இப்போ இனி வாங்கி பம்ப்கின் ஃபேஸ் பண்ணுறவங்க பண்ணலான்னு, பட் நாங்கள் இது வரைக்கும் பண்ணதும் இல்லை, இப்போ பண்ணுற ஐடியாவும் இல்லை, அதனால நாங்கள் வாங்கலை. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே குழந்தைய வச்சு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்றது தான் ஐடியா. ஃப்ரூட் பிக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, இந்த விலாக்லேயே வந்து நம்ம டேஸ்ட்டும் பார்த்து போட்டுடலாம். நாங்கள் பிக் பண்ணது இந்த மாதிரி பார்த்து பிக் பண்ணது வந்து டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, டேஸ்ட் பார்த்து அதையும் சொன்னோன்னா வந்து, ஏன்னா இன்னும் 2 வீக்ஸ் தான் சீசன் இருக்கும், அதுக்குள்ளே இதை வந்து நாங்கள் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக்கிங் பொமிக்ரானேட் பிக்கிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே கழுவி நல்லா வினிகர் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது காஸ்கோ ஹாலில் வந்து நான் ஒரு 5 டசன் முட்டை வாங்கியிருந்தேன்ல, அந்த ஸ்டாண்டை தான் வந்து நான் பொதுவாகவே இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து இவங்க வாங்கிட்டு வந்தாலும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் இல்லை எதுனாலும் வாஷ் பண்ணி வைக்கிறேன்னு வைப்பேன். நம்ம சும்மா வேஸ்ட்டாக த்ரோ பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம்னா அதுவே உறிஞ்சிடும். ஸோ ஓரளவு நமக்கு அந்த சும்மா ஒரு துணியில் நீங்கள் வச்சு காய வைக்கிறத விட இது மாதிரி எப்படி தூர போடுறதுன்னு ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூர போடலாமேன்ட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலன்னா அதுவும் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முட்டையோடு இந்த பேப்பர் இது மாதிரி தானே இருக்கும், அவ்வளோ ஹார்டாகவும் இருக்காது அது. இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம்.
ना இப்போ இருக்கதிலே கொஞ்சம் டல்லா இது பார்த்து எடுத்தேன் இது வந்து கொஞ்சம் கிராக் ஆன மாதிரி இருக்கும் ஆனா வந்து இன்னும் நல்ல லேசா அதுவே செடியில இருந்தே கிராக் லேசா தான் இருக்கு அது உள்ள இன்னும் ஒன்னு ஃப்ளஷ் ஓபன் ஆகல சரி அப்படினா இது வந்து அதுவா வந்து நல்ல வளைஞ்சு வந்திருக்கும் அப்படிங்கறதனால நான் அதை எடுத்தேன் சோ அத டேஸ்ட் பார்த்துடலாம் நல்ல ரெட்டிஷா இருக்கு பாருங்க அதுவே வந்து வளைஞ்சது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது இத பாத்தீங்கனா தெரியும் நல்ல டேஸ்டா இருக்கு நாங்க பயந்துட்டே இருந்தோம் ஏனா அவ்வளவு பெருசு பெருசா அந்த வீடியோல காமிச்ச அளவு பெருசு பெருசா இல்லையே ஒருவேளை நல்ல டேஸ்டாவே இருக்காதோ பட் என்ன ஆனாலும் நாங்க வந்து முடிவு பண்ணோம் சரி டேஸ்ட் இருக்குதோ இல்லையோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து மாதுளம் பழம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது நல்லது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் until then bye